அவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வர இருக்கிற பிரச்சனைகளை முன்கூட்டியே கொஞ்சம் பகுத்தாய்வு மூலிமா ஆராய்ந்து பார்க்கக்கூடியங்களும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான். அதே மாதிரி இவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா முழு மனசுடன் ஈடுபடுவாங்க. அதனாலேயே அந்த செயலெலாம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. அப்படிப்பட்ட நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஜூன் மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு. என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சகாயஸ்தானத்தில் சனி பகவான் உலா வருகிறார். எனவே மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுனா வரையிலும் நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி மகிழ்ச்சி இருக்குங்க. வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பணப்புழக்கமும் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். குருவின் பார்வையால் குடும்பத்தில் இதுவரை நடைபெறாத இருந்த சுபகாரியம் கூட இந்த டைமில் நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றாக தொடர்ந்து நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. உத்தியோகத்தில் உயர்மட்ட அதிகாரிகள் உங்களுடைய திறமையை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவங்க கூடுதலாக உழைக்கிறதுனால நல்ல ஒரு பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வருங்க. அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதன் செல்கிறார். எப்போன்னா ஆணி 3ஆம் தேதி வந்து புதன் பகவான் மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறார். இது அவருக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் அங்குள்ள சூரியனோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தையும் உருவாக்கியிருக்கிறார். இதனால் நல்ல ஒரு சுபகாரியம் எல்லாமே வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி வீட்லேயும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமைய பெறும். குறிப்பாக கல்யாணம், காதுகுத்து, மணி விழா, முத்து விழா, பவள விழா போன்ற விழாக்கள் எல்லாம் தாமதமின்றி நடைபெறத்துக்கான வழிவகுக்கும் இந்த கிரக நிலை. புதன் தொழில் ஸ்தானத்தில் அதிபதியாகவும் விளங்குவதால் அரசு வழியில் உங்களுக்கு ஆதரவு நிறைய கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நிறைவேறும். அரசு வழியில் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். குரு பகவானின் பார்வை செவ்வாய் மீது பதிவதால் குரு மங்கள யோகமும் உருவாக இருக்குது. இக்காலத்தில் முன்னோர்கள் சொத்துலாம் உங்களுக்கு முறையாக கிடைக்கும். இதனாவரிகளும் முன்னோர்கள் சொத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய இடையூறுகள்லாம் கிடைக்கிறதுல இடையூறுகள் இருந்திருக்கும், தாமதமும் இருந்திருக்கும். இனி அப்படி இருக்காதுங்க. உங்களுடைய முன்னோர்கள் சொத்தெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. புதிய வாகனம் ஆகலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்க நிச்சயமாக புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். தொழிலில் இருந்த ஏற்ற இறக்க நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையாக இனி அமைய இருக்குது. வாடகை கட்டடத்தில் இருந்தவங்க கூட சொந்த கட்டடத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கை கூடும். அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் இறங்கலாம். சிம்ம ராசியில் சுக்கிரன் மாற இருக்கிறாரு. இதனால் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து
சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்க இருக்கிறார். இதன் விளைவாக பெண்களால் பெருமை சேருங்க, வெளிநாட்டில் பணிபுரிவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, அதற்காக முயற்சி செய்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த நாட்களில் உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வையும் சனியின் மீது பதிவதால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. இருப்பினும் தொழில் சம்பந்தமாக எடுத்த புது முயற்சிகள் அனைத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம், ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தாமதத்திற்காக கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, அதற்காக கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ள அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். உறவினர்கள் வழியில் மனஸ்தாபலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உறவினர்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுறது நல்லது, பேசுறது ரொம்பவும் நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, கவனமாக இருங்க. கடகராசி புதன் இந்த மாதத்தில் செல்ல இருக்கிறார். இதனால் மறைந்த புதனால் நிறைந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய லாபம்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய ராசிக்கு 7-10 அதிபதியான புதன் 8 வரப்போகுது. வாழ்க்கை துணியில் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, வருமானமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். செய்தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அரசியலில் மற்றும் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான பொறுப்புலாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதுனா வரைக்கும் கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க, உங்களுடைய கடன் சுமையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சென்ற மாதத்தில் விட இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே இருக்கும். இழப்புகளெல்லாம் ஈடு செய்து நல்ல ஒரு புது முயற்சியை ஈடுபடுவீங்க, அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய வெற்றியெல்லாம் கிடைக்கிறதுக்கு. பொது வாழ்வில் இருக்கிறவங்க எதிர்காலம் இனிமையாக அமைய போகுது, எடுத்த காரியம் அனைத்துலேயும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த 30 நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. தொழில் செய்பவர்களுக்கு புதிய துறையெல்லாம் தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்வாங்க, அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும், அதனாலேயே நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. கலைத்துறையினருக்கு சக கலைஞர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை இருக்கும். அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மேல் படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால சிறப்பான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப நலன் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பெரிய அளவில் எந்த ஒரு சொத்தும் வாங்கும் யோகமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது. பெரிய அளவில் நீங்கள் அதாவது உங்கள் முன்னோர்களோட சொத்து கூட உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதேமாதிரி பணிபுரியும் இடத்துல தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதேமாதிரி அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வரிகளும் பண தேவையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் உங்களுடைய பண தேவையெல்லாம் பூர்த்தியாகும். அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா June 23, June 24, June 25, 28, 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிட்டு வாங்க, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் 3 ஸ்ரீராம ஜெயந்தான் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சனியின் சஞ்சாரத்தால் இதுவரையிலும் தடைப்பட்டு இருந்த அனைத்து செயல்களுமே இனிமேல் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அதேமாதிரி ஆதாயத்துக்கெல்லாம் இந்த மாதத்தில் எந்த குறைவும் கிடைக்காது. அதேமாதிரி வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிங்க, நிச்சயமாக இந்த மாதத்தில் தொடங்கினா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். 11 சந்திராசிரமம் இருக்குது, அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட்டு வாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாகத்தான் அமைந்திருக்கு. பாக்கிய அதிபதி சூரியன் 6 இடத்துல சஞ்சரிப்பதால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஜூன் 12 சந்திராசிரமம் இருக்குது, அன்றைய தினம் புதிய முயற்சியதுலையும் ஈடுபட வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வாங்க.
உத்திராடம் மன்னாபாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, இந்த 30 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. சிலருக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்லலாம் முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது. குருவின் பார்வையால் குடும்ப பிரச்சனைகளெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பணம் வரத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.